பிச்சை எடுப்பவருக்கு கோபம் வரக்கூடாது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். துறவிகளே, உனக்கு கோபம் வரக்கூடாது, சாந்தமா இருந்தா பிச்சைக்காரன் போட்டான், அவர் ஒரு உனக்கு கூட சில சமயத்து வரலான்னு செம்மதெல்லாம் அந்த கோபம் நடிப்பா இருக்குன்னு சொல்லுவான். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொன்ன உனக்கு கோபமே வரக்கூடாது, கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னா மன்னன்ட்டு, கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னா துறவிக்கிட்டே, கோபம் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு தான் இல்லாதான்ட்டு ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு உனக்கு கோபமே வரக்கூடாதுன்னா ஏன் எனக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா முன்ன செய்தே வேண்டாண்டா இறப்பான் புகழாமை வேண்டும். ஏ பிச்சை எடுப்பவனே, உனக்கு கோபமே வரக்கூடாதுண்ணா, இறப்பான் வெகுலாமை வேண்டும், நிறப்பிரும்பி தானே சாலும் வரீண்ணா. நீ முன்ன கோபப்பட்டு கோபப்பட்டான்னு கசி திருவோடு எடுக்க வந்திருக்கிற, மறுபடியும் கோபப்பட்டா இதுவும் கிடைக்காதுண்ணா, இறப்பான் வெகுலாமை வேண்டும், நிறப்பிடும்பி தானே சாலும் கரு கரீனா சான்றுன்னா, இது உன வறுமையே உனக்கு சான்றுன்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு அவனுக்கு பார்த்தான், அவனுக்கு வந்து கோபமே வரக்கூடாது. சில பேர் பிச்சை இறப்ப ரொம்ப கோபமாக பேசுவான். ஆகவே இந்த கோபம் மன அமைதியை கெடுத்து விடும், பாவத்தை உண்டாக்கும்னு சொல்கிறான். சில பேர் பல்லுவன் சொல்லுவான், கோபம் படிக்கக்கூடிய இடத்துல கோபத்தில் இருந்தேன், செல்லிடத்து காப்பான் சென காப்பான், செல்லிடத்து காப்பான். நம்ம கோபம் மெலிந்தவன் இருப்பான், மெலிந்தவனை பார்க்கும்போது கோபமாக பேசுவான், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். தன் கோபம் படிக்கக்கூடிய இடத்துல கோபத்தை காப்பாற்றிக்கொள்ளான், அவன் தான் கோபத்தை காற்றுக்கொள்ளுகின்றவன் என்றார். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காய்க்கலன்னு காவாக்குறான். தன்னோட வலிமை பொருந்தவன்ட்டு கோபமாக இருக்கு, கோபம் கோபத்தை காட்டலன்னா அது இன்னும் காக்கிறது அர்த்தம் இல்லை, உதப்பாங்கிறது பயந்துக்கிட்டு அன்றைக்கி கோபத்தை இறக்குனேன். கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோபத்தை காப்பாத்து, அதுதான் உனக்கு அறிவுண்ணா. சரியா, என்னோடய வலிமை உள்ளவன்ட மோதி பார்க்கலாமான்னு கேட்டான். செல்லா இடத்தை சின்னந்திதுண்ணா, கோபம் பழிக்காத இடத்துல கோபம் கட்டினா அதுவும் குற்றம்ண்ணா. கோபம் ஒரு பெரிய பராக்கிரமசாலிக்கிட்டோம், ஆள் படை உள்ளவன் போய் கோச்சிக்கிட்டேன் நான் அழிச்சு போடுவான். செல்லா இடத்து சின்னந்தீது, உன் கோபம் பழிக்காத இடத்துல கோபத்தை கட்டினா அது ஒன்று அழிச்சே போட்டணும். செல்லா இடத்தை சினந்தீது சினந்தீது, செல்லிடத்து இல்லும் செல்லிடத்து இல் செல்லிடத்திலும் இல் அதனது தீய பிறண்ணா. செல்லா இடத்தை சினந்தீது செல்லிடத்து இல் அதனும் தீய பிறண்ணா. அப்போ கோபம் பழிக்கக்கூடிய இடத்துல கோபம் பழிக்காத இடத்துல கோபத்தை கட்டாலும் பிரச்சனை, அதை விட பிரச்சனைனா கோபம் பழிக்கக்கூடிய நலிந்தமக்கிட்ட நீ வந்து கோபம் கொண்டால் நிச்சயமாக உனது பாதிக்கும். பஞ்சபொறையாதையை அடியாதே அந்த பாவம் தொலைய முடியாதுண்ணா. ஏழை எளியவன் ஏதோ கோபமாக பேசுவான், ஏழை திமுன்னு சொல்லுவான், அவன் ஏதோ பொறாமல் அப்படின்னு திட்டுவான். பெரிய பஞ்சபராதியை அடியாதே அந்த பாவந்தோலைய முடியாதனர் கொங்கண மரிசி. ஆகவே நலிந்தவர் மலிந்தவர்களும் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றன் மேலானவன்ட்டு அழைக்கிறது என்னடா இருக்கார்னு சொல்லிடும். ஆகவே இது அடிப்படை, இந்த நோய் புண்ணியவானங்களை பாதிக்காது, அது பூஜை செய்யறவனை பாதிக்காது, பூஜை செய்கிறவன் மக்களை பாதிக்காது. இந்த வள்ளுவன் அவன் வள்ளுவன் வந்து கோபமே இல்லாதவன், புண்ணியமான அகத்தீசனை பூஜை செய்தனால கோபமே இல்லாதவன். இந்த கோபத்தால் என்ன ஏற்படும்னா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.